பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம எங்கே வந்திருக்கோம்னு பார்த்தீங்கன்னா, நியூ மாஸ்ன்னு சொல்லி ஒரு ரெஸ்டாரண்ட்டு. கரெக்டாக அது எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம அந்த அரவிந்த் ஐ ஹாஸ்பிட்டல் இருக்குல்ல, அதுக்கு அப்படியே பேக் சைடில் இருக்குது. இவ்வளோ நாள் நம்ம வீடியோவில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இந்த ஷவர்மா பார்பிக்கு குரிலுன்னு போட்டு சாத்திக்கிட்டு இருந்தோம். ஆனால் இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக அப்படியே நம்ம என்ன ஃபுல்லாக மதுரை ஸ்டைலு, பரோட்டா, முட்டை பரோட்டா, முல்தபா அப்படின்னு சொல்லி எல்லாமே நீங்கள் மேக்கிங் சார்ஜில் பார்ப்பீங்க, செம்மையாக இருக்குது. இதில் உள்ள எல்லா டிஷ்ஷையும் நம்ம ட்ரை பண்ணி எப்படி இருக்குன்னு சொல்லுவோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். என்னென்ன ஆர்டர் பண்ணியிருக்கோம், இன்னும் ஆர்டர் பண்ணியிருக்கோம், வந்துக்கிட்டு இருக்கு. இப்போ நம்ம அதுக்கு முன்னாடி வந்து நம்ம இந்த முல்தா பார்க்கில் சிக்கன் முல்தா பார்க்கு எப்படி இருக்குன்னு சாப்பிட்டு பார்ப்போம். இது எப்படின்னு சொல்லி பார்ப்போம். இதுக்கு வந்து நம்ம பச்சை சால்னான்னு சொன்னாங்க, க்ரீன் சால்னா, அது எப்படின்னு சொல்லிட்டு லைட்டாக ஊற்றி கொஞ்சம் தான் எல்லாமே வச்சு ஒரு சாப்பிட்டு பார்ப்போம். இதோட மேக்கிங் சார்ஜ்லாம் பார்த்துருப்பீங்க, ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா முட்டை சிக்கன்லாம் ஃபுல்லாக போட்டு இது வந்து ஒரு ஹியூஜ் சங்காக இருக்குது. இது வந்து என்ன சொல்கிறதுன்னா, ஒன்று சாப்பிட்டா வயிறு ஃபுல்லாக இருக்கும் போல், அவ்வளோ பெருசாக இருக்குது. இப்போ நம்ம அடுத்து வந்து பிரியாணி எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு எப்படி பார்ப்போம். இது அப்படியே ஓரமாக நான் வண்டிடுறேன். பிரியாணி இது நம்ம இப்போ என்ன ஆர்டர் பண்ணியிருக்கோம், ப்ளைன் பிரியாணி ஆர்டர் பண்ணியிருக்கோம். பிரியாணிக்கு வந்து என்ன வச்சு சாப்பிடுவோம்னா, தால்ச்சா ஊற்றி இப்போ தயிர் வெங்காயம் வச்சு சாப்பிடுவோம். எப்படி இருக்குன்னு பார்ப்போம். தாளிச்சா ஊற்றிடும் கொஞ்சம், அப்படியே கொஞ்சம் தயிர் வெங்காயம் வச்சு ஒரு பெரிய பைட்டாக போயிருமா. சரியா, ஃபஸ்ட்டு வந்து அப்படியே வச்சு எப்படின்னு சொல்லி ட்ரை பார்ப்போம். இங்கே பாருங்க ஒரு பைட், ஒரு ஆத்தென்டிக் ஸ்டைல் பிரியாணி. இது ரொம்ப காரமாக இல்லாமல் சூப்பராக போட்டிருக்காங்க. இவங்கள்ட்ட வந்து ப்ளைன் பிரியாணி, மட்டன் பிரியாணி, சிக்கன் பிரியாணி இருக்குது. என்ன சொல்கிறதுனா, இந்த பிரியாணி வந்து ரொம்ப காரம் இல்லாமல் கரெக்டான மசாலாலாம் ஆட் பண்ணி சூப்பராக பண்ணியிருக்காங்க. இப்போ நம்ம அடுத்து என்னென்ன வருதுன்னு சொல்லி பார்ப்போம். வாங்க
வந்து இங்கே வந்து ஃபேமஸான எக் பரோட்டா கொடுத்துருக்காங்க. அப்போ அது எப்படின்னு சொல்லி ட்ரை பண்ணி பார்ப்போங்க. இங்கே பாருங்கள், இது எப்படின்னு சொல்லி ட்ரை பண்ணி பார்ப்போம். எக் பரோட்டாக்கும் இருந்த நல்லா இந்த இந்த சாண்டை வச்சு சாப்பிடுவோம். அப்படி இருக்குங்க, இது ஃபுல்லாக நல்லா பிரச்சனை வருவோம். இது ஆல்ரெடி நிறையா தான் போட்டு கொடுப்பாங்க, பட் இருந்தாலும் இன்னும் கொஞ்சம் நம்ம போட்டு சாப்பிடுவோம். அப்படி இருக்குன்னு அப்படியே கொஞ்சம் ரைத்தா வச்சு சாப்பிட்டு பார்ப்போம்.
இவங்க இந்த ஹோட்டலை பொறுத்த வரைக்கும் இந்த முட்டை போட்டால் வந்து ஃபாஸ்ட் மூவிங்க. இங்கே பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 100, 150, 200, 300 கூட போகுமா செட்டு. இது சூப்பராக இருக்குது. வந்தீங்கன்னா முட்டை போட்டால் மஸ்ட் ட்ரை, நல்லாயிருக்கு. ரொம்ப ஸ்பைசியாக இல்லாமல் நல்ல வெங்காயங்கள்லாம் போட்டு சூப்பராக பண்ணியிருக்காங்க. வந்தீங்க அதை ட்ரை பண்ணி. நம்ம அடுத்து வந்து சிக்கன் ரைஸ் அப்படின்னு ட்ரை பண்ணி பார்ப்போம். அப்படி சூடாக வந்துருக்கு. சிக்கன் ரைஸ் அப்படின்னு சொல்லி பார்ப்போம். சிக்கன் ரைஸ் கொஞ்சம் அப்படி மைனஸ் வச்சு சாப்பிட்டு பார்ப்போம். அப்படி இருக்குண்ணே ஃபஸ்ட் அப்படியே நம்ம ரைஸை கொஞ்சம் எடுத்துருவோம். எடுத்து நம்ம அந்த மைனஸ் குள்ளே வச்சுருவோம். கொஞ்சம் உண்டு மைனஸ் குள்ளே வச்சு சாப்பிட்டு பார்ப்போம். ஃப்ரைட் ரைஸ் வந்து நல்லா ஹோட்டல் மாதிரி இல்லாமல் இங்கே வித்தியாசமாக இருக்குது. சூப்பராக இருக்குது ஃப்ரைட் ரைஸ். வந்தீங்கன்னா மஸ்ட் ட்ரை ஃப்ரைட் ரைஸ், சூப்பராக இருக்குது.